श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमत्रीमुकुटदेशिकपादपद्मभृङ्गाय बाणवरदार्य दैकपात्रम् तत्सूक्तिदेश विभवात्समस्ततत्त्वं भक्त्या भजामि परवादिभयङ्करार्यम् जीवनं जगतां जीयात् किमप्यपहतस्पृहम् स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः சத்தஜரத்ன மாளிகையில சுவாமி தேசிகனுடைய திருநாம வைபவம், அப்புறம் அவதார வைபவம், அதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதுல சுவாமி தேசிகனுடைய திருவம்சம், அப்புறம் அவர் வளர்ந்த விதம், அந்த வைபவங்களை எல்லாம் இப்ப பார்க்கணும். அதுல 17வது ஸ்லோகம். புத்திரோனந்தாரிய சூரேகே पुरुषसमगुणः पुण्डरीकाक्षयष्टुः पौत्रस्तोतारभिज्ञा श्रुतवरजननी गर्भ वाराशिचन्द्रः विश्वामित्रान्ववायः वरदगुरुपिता वादिहंसाम्बुवाहात् आचार्यादाप्तशास्त्रः वरदगुरुमतः सर्वतन्त्रस्वतन्त्रः. சுவாமி தேசிகனுடைய திருத்தகப்பனார் அனந்தசூரி அப்படின்னு திருநாமம். சுவாமி தேசிகனுடைய தாத்தா, அதாவது அவருடைய திருத்தகப்பனார் அனந்தசூரியோட திருத்தகப்பனார் புண்டரீகாட்ச யஜ்வா அப்படின்னு அவருக்கு திருநாமம். சுவாமி தேசிகனுடைய திருத்தாயார் தோதாரம்பா அப்படின்னு திருநாமம். இந்த திருநாமங்கள்லாம் அவர்களுக்கு பெருமை சேர்த்தது சுவாமி தேசிகன், அது நமக்கு நல்லா தெரியும். அவர்களும் மகான்கள் எல்லாருமே. சுவாமி தேசிகன் தன்னுடைய தகப்பனாரை பத்தி எல்லாம் சாதிச்சிருக்கார், திருத்தகப்பனாரை பத்தி எல்லாம் பல இடங்கள்ல சாதிச்சது உண்டு. புத்திரோ அனந்தாரிய சூரேகே, முதல் விஷயம் அனந்தாரிய சூரி அப்படிங்கிறவருடைய திருக்குமாரர் அப்படின்னு, அனந்தசூரி அனந்தாரிய சூரி. ரொம்ப விசேஷம், எப்படி ஆனால் பகவான் கிருஷ்ணன் வாசுதேவன் அவதாரம் பண்ண அப்புறம் தான் வசுதேவனுக்கு பெருமை அதிகமாச்சுருவா. ஆனால் உண்மையில் வசுதேவர் எப்படி கேட்டால் பரம சாதுவாக இருந்தவர். பகவான் அவரை தேர்ந்தெடுக்கிற, நான் இவருக்கு புத்திரனாக அவதாரம் பண்றேன் அப்படி அவதாரம் பண்ண அப்படினால அவர் மூலமா சில குணங்கள் தனக்கு வரணும்னு பகவான் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லுவான். உதாரணமா வசுதேவர் அவர் சுக துக்கங்கள்ல சமமா பாவிக்கிறவர். 6 குழந்தைகளை பறி கொடுத்தும் அதனால வந்து பெரிய அளவுல வாழ்க்கையில விரக்தி வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுவா எல்லாரும். ஆனால் எல்லாம் பகவத் சங்கல்பம்னு இருக்கிறவர். அதுக்கப்புறம் 8வது குழந்தை கண்ணன் அவதாரம் பண்ண அதுவும் பகவத் சங்கல்பம்னு நினைக்கிறவர். இப்படிப்பட்ட வசுதேவருக்கு புத்திரனா கண்ணன் அவதாரம் பண்ண அப்புறம்தான் கண்ணனால கீதையே பகவத்கீதை பண்ண முடிஞ்சுதான். ஏன்னா பகவத்கீதையில இதெல்லாம் உபதேசம் பண்றான் கண்ணன், சுகதுக்கங்கள்லாம் சமமா பாவிக்கணும். சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபோ ஜெயாதேவோன்னு ஸ்லோகம் இருக்கு. எல்லாத்தையும் சமமா பாவிக்கணும்னு சொல்லணும்னா நீர் பாவிச்சீரா அப்படின்னா எங்க அப்பா பாவிச்சிருக்கன்னு சொல்ல முடியும். வசுதேவர் அப்படிப்பட்டவர், பரம சாதுவா இருக்கக்கூடியவர். அவர் பத்திய சரித்திரம் நிறைய வரும் ஸ்ரீமத் பாகவதத்திலாம். அவர் எப்படி நடந்துக்கிறார், ஒரு சமயம் நந்தகோபன் வந்து வசுதேவரை பார்க்க போனார். அப்போ வசுதேவர் நந்தகோபனா, வசுதேவர் பார்க்க போல கம்சனை பார்க்க போனார். கம்சனை பார்த்துட்டு வரைச்ச வசுதேவரை பார்க்க வர வசுதேவர் நந்தகோபன ஆலிங்கனம் பண்ணிட்டு, உனக்கு குழந்தையெல்லாம் பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் நந்தகோபா, ரொம்ப 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 சந்தோஷம். அந்த உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னார். அப்ப நந்தகோபன் சொன்னார், உம்ம குழந்தைகள்லாம் போயிடுத்து நிறையா, 6 குழந்தைகளை பறி கொடுத்துட்டார், 7வது குழந்தை எப்படியோ போயிடுத்து, 8வது குழந்தை எங்க போச்சுன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் குழந்தை பிறந்தான்னு சந்தோஷப்படுறேன்னு சொல்றவ நீர் தான் லோகத்திலேயே. ஏன்னா அவன் தன் கஷ்டத்தை தான் சொல்லுவான், உம்ம கஷ்டத்தை மறந்து என்னுடைய சுகத்துல என்னுடைய ஆனந்தத்துல நீர் பங்கெடுக்கிறேன், உமக்கு சமம் யாரும் கிடையாது அப்படின்னார் நந்தகோபன். அப்ப வசுதேவர் சொன்னார், நந்தகோபா அதெல்லாம் இருக்கட்டும், எத்தனையோ ஆபத்து வந்துட்டு இருக்கு, வர வர காலம் கெட்டு போச்சு, குழந்தைகளுக்கு ஆபத்து வருது, நல்ல காலம் கிடையாதுப்பா,
பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஆபத்து வந்துட்டு இருக்கு. அதனால முதல்ல போய் உன் குழந்தை நீ பாதுகாத்துக்கோ. உன் குழந்தைக்கு முக்கியமான பாதுகாப்பு பகவான் ஹரி தான். நந்தகோபன் ஒத்துண்ட ஹரிநாமத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னார். இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரிப்பட்டவர் வசுதேவர். அதனால பகவான் என்ன பண்றா, அந்த வசுதேவனுக்கு புத்தனா அவதாரம் பண்ணினா பகவத்கீதை உபதேசம் பண்ணணும். அதுவாதான் ஸ்ரீ ராம அவதாரத்துல தசரதனை தேர்ந்தெடுக்கிறார். என்ன கேட்டான்னா சத்தியவாதனம். தசரதர் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டார். அவருக்கு புத்தனா பிறந்தாதான் பெருமாள் ராமனும் சத்தியத்தை காப்பாற்ற முடியும். அந்த மாதிரியாக சுவாமி தேசிகன் அவதாரத்துக்கு தேர்ந்தெடுத்தவர் அனந்த சூரி. ஏன்னா அனந்த சூரிக்கு குழந்தை இல்லைன்னு உடனே அதுக்கப்புறம் பெருமாள் கூப்பிடுறார் திருவேங்கன, உடனே அங்க போறாரெல்லாம் வருது. நானா சித்தாந்த நீதி சிரம விமல தியோ அனந்த சூரேஸ்தனூஜக அப்படின்னு ஒரு சுவாமி தேசிய ஸ்லோகத்திலேயே. மகாஜானியா இருந்தவராம் அனந்த சூரி. ஞானிங்கிறதுக்கு பலன் என்னன்னு கேட்டான்னா பகவான் என்ன நியமிச்சாரோ அதை அப்படியே செய்யறவர். அதுதான் உடனே திருவேங்கடமலைக்கு போறார். அப்படிப்பட்ட அனந்தாரிய சூரி அப்படிங்கிறவருடைய புத்திரர். புத்திரோ அனந்தாரிய சூரேகே புருஷ சமகுணா புண்டரீகாட்ச எஷ்டு பௌத்திரஹா. அடுத்து ரெண்டாவது விஷயம், புண்டரீகாட்ச எஷ்டு பௌத்திர. புண்டரீகாட்சர் அப்படிங்கிறவர் யாகம் பண்ணவர். அவருடைய பௌத்திரர், அவருடைய புத்தருடைய புத்திர பேரன் அர்த்தம். அப்போ அவர் யாகம் பண்ணவர் அப்படிங்கிற அப்படின்னாலே எப்படிப்பட்ட சிரேஷ்டமான ஒரு பரம்பரை, வைதிக பரம்பரை. அதுவும் இல்லாமல் யாகம் பண்ணானா மூணு தலைமுறை வரை அந்த யாகத்தினுடைய பலன் இருக்கும்னு யாகத்திலேயே சொல்லிருக்கு, வேதத்துல சொல்லிருக்கு இந்த விஷயம். ஒருத்தர் யாகம் பண்ணானா திரிபுருஷன் பெயர். அந்த மாதிரி தேசிகன் வரைக்கும் அந்த பலன் உண்டு. அதாவது தோஷம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்படி புண்டரீகாட்சர் அப்படிங்கிறவர் அவரும் ஒரு ஜானி, அவரு யாகங்கள்லாம் பண்ணவர். அவருடைய பௌத்திரங்கள் அடுத்த விஷயம். நடுவுல புருஷ சமகுணஹா, புருஷன் பரமபுருஷன் எம்பெருமானை போன்ற குணமுடையவர் அப்படிங்கிற நடுவில் ஒன்று சொல்றார். அதுக்குதான் அர்த்தம் முதல்லயே சொன்னேன், பெருமாள் எப்படி அவதாரம் பண்ணாரோ அந்த மாதிரி அனந்த சூரியும் புண்டரீகாட்சரியும் தோதாரம்பாவையும் இவர்களை எல்லாம் முன்னாடி தனக்கு முன்னாடி வைத்து அந்த வம்சத்திலே இவர் அவதாரம் பண்றவர். அதனால்தான் புருஷ சமகுணான்னு சொல்றது. பரமபுருஷன் சாட்சாத் எம்பெருமான், அவன் தான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து பார்த்து அவதாரம் பண்றான். அது சொல்லச்ச ராம அவதாரத்தை சொல்லச்ச பிதரம் ரோச்சயாமாசங்கிறார். தன்னுடைய பிதாவாக தசரதர் ஆகணும்னு ஆசைப்பட்டாராம் இவர். அதாவது தசரருடைய குணங்கள்லாம் அவருக்கு வந்ததுங்கிறார். அந்த மாதிரியா புருஷ சமகுணஹா, புருஷனுக்கு சமமான பரமபுருஷனுக்கு சமமான குணங்களை எல்லாம் உடையவர், அதுக்கேற்ற மாதிரி அவதாரம் பண்ணவர் என்பதாக அர்த்தம். புண்டரீகாட்சயஜு எஷ்டு பௌத்ரஹ பிதாயஸ்ய அனந்த சூரிஹி புண்டரீகாட்சயஜ்வனஹ பௌத்ரோ யஸ்தனயஸ்தோத ரம்பாயாஸ்தஸ்ய மங்களம் ஒரு மூல்யம். அதே மாதிரி இந்த ஸ்லோகம். அடுத்து தோதாரம்பாக்கியாஸ்ருத வர ஜனனி கர்ப்பவாராசி சந்திரா. இவட சொல்ற மாதிரி தோதாரம்பான்னு தாயார சொல்லணும், திருத்தாயார சொல்லி ஆகணும். ஏன்னா 12 வருஷ காலம் கர்ப்பவாசம் பண்ணிருக்க அவருடைய திருவயிற்றுல. 12 வருஷ காலம் அவரும் வந்து பெருமாளையே நம்பின்னு இருக்க, திருவேங்கடமுடியார் நம்பின்னு இருக்க. அப்படிப்பட்டவர் மகாசாத்வி, பரமசாதுவா இருக்கக்கூடியவர். எம்பெருமான் என்ன அனுகிரம் பண்ணானோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர். ரிஷி பத்னிகள் போல இருக்கக்கூடியவர். ரிஷி பத்னிகள்லாம் ரிஷிகள் தபஸ் பண்ண மாதிரி அவளும் தபஸ் பண்றவா. அந்த மாதிரி அனந்தாரி சூரியனுடைய ஞானங்கள்லாம் இருக்கட்டும், புண்டரீகாட்சை எஜ்வா அப்படின்னு இருக்கிற யாகம் பண்ணவர், அவருடைய அனுஷ்டானங்கள்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் சேர்த்து வச்சு தபஸே வடிவமா இருந்த மாதிரி 12 வருஷ காலம் இந்த குழந்தை வயசுல வச்சுட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார் இவர். திருவேங்கடமுடையான் சங்கல்பம், திருவேங்கடமுடையான் சங்கல்பம், திருவேங்கடமுடியா அது தெரிஞ்சுதான் அவர் வயத்துல உட்காந்துருக்காரு. ஏன்னா கர்ப்பகிரகன் பெயரோ இல்லையோ. அந்த மாதிரி இப்படிப்பட்டவர் மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவேறு வாய்த்தவனேங்கிற மாதிரி மணிவேறு இது. அதனால அதுல பெருமாள் வாசம் பண்ணியிருக்கார். அது சொல்லச்ச தோதாராபிக்யாஸ்ருத வரஜனனிங்கிற வரஜனனி லோகத்துல ஜனனின்னா அம்மா. அம்மானா எந்த அம்மா ரொம்ப பிரசித்தனா? ஒண்ணு கௌசல்யா, ரெண்டாவது தேவகி, மூணாவது யசோதா. அவ கதையெல்லாம் இருக்கட்டும், இவர் கதையை கழுங்கும்,
முதல்ல. ஏன்னா இவர் எப்படி ஆனால் அவருடைய பர்த்தாவுக்கு அனுகுணமாக இப்படியே நடந்து கொண்டிருந்தவர். 12 வருஷ காலம் அந்த குழந்தையை கர்ப்பத்தில் தரிச்சு திருவேங்கடமுடையனே நம்பி தபஸ் பண்ணி பெற்றெடுத்தார். அதனால வரஜரணி கர்ப்ப வாராசி சந்திரஹா, கடைசியில என்ன கேட்டா சமுத்திரத்துல சந்திரன் தோன்றின மாதிரி அவரிடத்திலே தோன்றினாராம் சுவாமி வேதாந்த தேசிகர். பொதுவா பெருமாளுடைய அவதாரத்தெல்லாம் சந்திரன் தோன்றினா மாதிரி, சூரியன் தோன்றினா மாதிரி அப்படிதான் சொல்லுவான். ஏன்னு கேட்டா மத்த குழந்தைகள் பிறக்கிற மாதிரி பிறந்தான்னு சொல்லக்கூடாது. சூரியன் தோன்றுகிறான்னா சூரியன் அப்பதான் பிறக்கிறான்னு அர்த்தம் இல்லையே, சூரியன் தோன்றுகிறான் தானே, அந்த மாதிரி பெருமாள் தோன்றுகிறார்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் இவரும் அவதாரம் பண்ற. வாராசினா கடல், சந்திரஹா கடல்ல சந்திரன் எப்படி தோன்றுகிறானோ அந்த மாதிரி தோதாரம்பாவுடைய கர்ப்பங்கிற கடல்ல சந்திரனாக தோன்றினவர். சந்திரன்கிறபடினாலே சகல லோகத்துக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவர், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அந்த தாயாருக்கு தோதாத்ரியம்பான்னு பெயர்னு சொல்றான். தோதாரம்பான் இருக்கு பல இடத்துல, இந்த இடத்துல தோதாரான்னு இருக்கு. தோதாத்ரியம்பா அப்படின்னு தாயாருக்கு திருநாமம் மனமாமலையில, அதை வச்சுட்டு இப்படி சொல்றார் என்பதாக சொல்ற வழக்கம். பௌத்திர தோதாரபிக்யாஸ்ருதவரஜனனி கர்ப்பவாராசி சந்திரஹ விஸ்வாமித்ரான்பவாயஹ. அடுத்த விஷயம், விஸ்வாமித்தருடைய கோத்திரத்திலே வந்தவர். என்ன கோத்திரம்னு சொல்லணும், முதலே சொன்னேன் இதை பத்தி. விஸ்வாமித்திரங்கவர் எல்லா லோகத்தையும் சிருஷ்டிக்க வல்லவர். அந்த கோத்திரத்துல வம்சப்படையால்தான் சுவாமி தேசியன் எல்லா கிரந்தங்களையும் சிருஷ்டிக்கிற. யாதவாபிதயம் அப்படின்னு மகாகாவியத்தை சிருஷ்டிக்கிறார், சங்கல்ப சூரியோதயம் பெரிய நாடகத்தை சிருஷ்டிக்கிறார், பாதுகாசத்தை ஒரே ராத்திரியில பண்றார். இப்படிலாம் பண்றதுக்கு யாரில் முடியும்னா விஸ்வாமித்திரால தான் முடியும். அவர் சொர்க்கலோகத்தையே சிருஷ்டிக்கிறேனார். அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர் விஸ்வாமித்ரான்பவாய வரத குரு பிதா. அடுத்த விஷயம், சுவாமி தேசியனுடைய திருக்குமார வரத குரு வரதாச்சாரியார், குமார வரதாச்சாரியார். அதனால அதையும் அப்பா அம்மா சொல்ற மாதிரி இவரையும் சொல்லணும். வரத குரு பிதா, வரத குருங்கிறவருக்கு பிதாவா இருக்கிறவர். அது குறிப்பாக இங்க இந்த ஸ்லோகத்தை பித்திவாதி பயங்கர அண்ணன் சொல்றது என்ன, அவர் அவருடைய சிஷ்யர், வரத குருவனுடைய சிஷ்யரான அப்படினால அவர் ரொம்ப அபிமானத்தோட சொல்றார். வாதிஹம்சாம்புவாக ஆச்சாரியா ஆத்த சாஸ்திர. அடுத்த ஆச்சாரியர் யாருன்னா வாதிஹம்சாம்புவாக அப்புள்ள, அவருக்கு வாதிஹம்சாம்புவாக திருநாமம். வாதிகள்லாம் ஹம்சமா இருக்காளாம், இவர் மேகமா இருக்காராம். மேகத்தை பார்த்தா ஹம்சம் பயந்து ஓடிடும். அந்த மாதிரி இவர் வாதத்துக்கு வராதனால எல்லாரும் பயந்து ஓடிடுவார். அதனால அப்படிப்பட்டவர் வாதிஹம்சாம்புவாகாத் ஆச்சாரியாத் ஆப்த சாஸ்திர, அப்படிப்பட்ட ஆச்சாரியர் கிட்ட இருந்து எல்லா சாஸ்திரங்களையும் பெற்றுக்கொண்டவர், உபதேசமாக பெற்றுக்கொண்டவர் சுவாமி தேசிகன். வரத குருமதா, அடுத்து வரத குருவுக்கு அவருடைய கடாட்சத்துக்கு பாத்திரமானவர். இந்த வரத குருங்கிறவர் ஸ்ரீ நடாதூரம்மாள் வாத்சிய வரத குரு என்பதாக சொல்றவர். அவருடைய மதாக அவருடைய திருவுள்ளம் உகந்தவர்னு அர்த்தம். சரி, நடாதூரம்மாள் சுவாமி தேசியனுக்கு பரம அனுகிரகம் பண்ணாங்க வைபவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுல 5 வயசுல காலக்ஷேப கோஷ்டியில நடாதூரம்மாள் காலக்ஷேபத்தை சேவிக்க போகும்போது இந்த குழந்தைய பார்த்து, இந்த குழந்தையினுடைய அதி தேஜஸை பார்த்து நடாதூரம்மாள் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அந்த குழந்தைய விசாரிச்சார், அப்புள்ளார்கிட்ட விசாரிக்கிறார். அப்புள்ளார் தான் குழந்தைய அழிச்சின்னு போறார். பொதுவாக காலக்ஷேபத்துக்கெல்லாம் குழந்தை அழிச்சும் போக மாட்டான், ஏன்னா காலக்ஷேபம் நடக்காது ஒழுங்கா. குழந்தை அழிச்சும் போனா குழந்தைய பாக்குறதா காலக்ஷேபத்தை பாக்குறதா? ஆனா இந்த குழந்தை நான் பேசாம வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்குது. நான் வரேன், நான் வந்து கீழ் வந்து சேவிச்சுட்டு சமத்தா உட்காந்துருக்கணும், காலக்ஷேபத்துல தொந்தரவெல்லாம் எதுவும் பண்ணாது. அதனால இந்த குழந்தை அழிச்சுன்னு வந்துட்டார் அப்புள்ளார். இந்த குழந்தைய பத்தி அவருக்கு தெரியும், இந்த குழந்தை பேசாம இருக்கணும் தான் வந்திருக்கு. ஆனா இந்த குழந்தையுடைய தேஜஸ் எல்லாரையும் பேச வைக்கிறது. அவெல்லாம் விசாரிக்கிறா, இந்த குழந்தைய பாக்குறா. அப்ப நாடாதூரம்மாள் வந்து, நான் இப்ப எந்த இடத்துல விட்டேன் அப்படின்னு சொல்லச்ச, அவர் எந்த இடத்த சொல்லிட்டு இருந்தாரோ, எந்த இடத்துல நிறுத்தினாரோ அந்த இடத்த அப்படியே அந்த குழந்தை சொல்றது. அதை பார்த்துதான் நாடாதூரம்மாள் ஆச்சரியப்பட்டார். சொல்றதை அப்படியே சொல்றாரு இந்த குழந்தை.
வந்தா சம்பிரதாயத்துல பெரிய ஆச்சாரியனா வர வேண்டியவர். ஏன்னா ஆச்சாரியா சொல்றது அப்படியே சொல்றவா யாரோ அவாதான் பெரிய ஆச்சாரியா வர முடியும். அப்படியே சொல்ற. அதனால பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிஷ்டித்த பகிர்மத பூயாஸ் திரைவேத்தியமான்யஸ்தம் பூரி கல்யாண பாஜனம்னு, நீதான் வேதாந்தத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணணும், நீதான் பிற மதங்கள் எல்லாம் நிராகரணம் பண்ணணும்னு ஆசீர்வாதம் பண்ணார். அன்னைக்கே அப்புள்ளார்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டார், இவர் கையில தான் பின்னாடி வேதாந்தம் இருக்கு, நம்ம விசிஷ்டா தெய்வ சம்பிரதாயம் இவர் கையில தான் இருக்கு, அதனால எல்லாத்தையும் நீ சொல்லிக் கொடுக்க வேண்டியதுன்னு அப்புள்ளார்கிட்டையும் சொல்லிட்டார். அப்போ அந்த வரத குரு அப்படிங்கிற நடாதூரம் அம்மாளுடைய திருவுள்ளத்திலே திகழ்பவர் சுவாமி வேதாந்த ஏசியர். அதே தான் வரத குரு மதா சர்வதந்திர சுதந்திரஹா, இதெல்லாம் இருக்கக்கூடியவர் கடைசியில சர்வதந்திர சுதந்திரா ஆனவர். இது விசேஷம். விசேஷம்னா முன்னாடி சொன்ன அர்த்தனும் யாருக்குன்னு கேட்டா சர்வதந்திர சுதந்திரான வேதாந்த தேசியனுடைய வைபவங்கள். அவருடைய அவதார வைபவத்தை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அவர் அவதாரம் பண்ணலைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ அவர் எந்த விதமான ஒரு குல கோத்திரத்துல எந்த விதமான ஒரு குடும்பத்துல அவதாரம் பண்ணியிருக்கார், திவ்ய அவதாரம் எந்த ஆச்சாரியன் திருமாளியில அவதாரம், அதையெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இவ எல்லாரையும் நாம அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு தெரியுது. புத்திரோ அனந்தாரிய சூரேஹே புருஷ சமகுணா புண்டரீ காட்சயஷ்டு பௌத்திர தோதார பிக்யாஸ்ருத வரஜனனி கர்ப்பவாராசி சந்திரா விஸ்வாமித்ரான்பவாய வரத குருபிதா. விஸ்வாமித்ர அன்பவாயனா வம்சம்னு அது விஸ்வாமித்ர கோத்திரத்துல வந்தது. வரத குருபிதா வாதி ஹம்சாம் புவாகாத் ஆச்சாரியாதாப்த சாஸ்திர வரத குருமத சர்வதந்திர ஸ்வதந்திர. இதே மாதிரி 100 ஸ்லோகம். அனந்த சூரி சூனவே அபிநந்தியமான வைபவாத் திகந்தவாதி ஹம்சஜைத்ர காலமேக தேசிகாத் உபாத்த சர்வசாசனாய ஹந்த வருஷ விம்சதௌ புனப் புனர் நமஸ்கிரியாஸ்து வெங்கடேச சூரையே. இந்த ஸ்லோகம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மங்களம் முன்னோடே இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கோம் எல்லாருமே. போன ஸ்லோகத்துல அவதாரங்கள் அதெல்லாம் பத்தி சொல்லி எப்படி அவதாரம் எந்த ஒரு வம்சத்துல அவதாரங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ அவருடைய வித்யா கிரகண வைபவம், வித்தையெல்லாம் அவர் எப்படி கிரகிச்சார். ஆனா 20 நட்சத்திரத்துல 20 திருநட்சத்திரம் அதுக்குள்ள மொத்தத்தையும் கிரகிச்சுட்டார் அப்புள்ளார்கிட்ட இருந்தே. அனந்த சூரி சூனவே, அனந்த சூரியனுடைய புத்திரர் அது தெரியும். அனந்த சூரியனுடைய புத்திரர் ஆனப்படினால்தான் இவ்வளவு வேகமா கிரகிக்கிறார் போல இருக்கு. ஏன்னா அவர் அனந்த சூரிய அப்படிப்பட்டவர். அபிநந்தியமான வைபவாத் திகந்தவாதி ஹம்ச சைத்ர காலமேக தேசிகாத். அடுத்து இவருடைய ஆச்சாரியன் அவர் வந்து சொல்லும்போது அபிநந்தியமான வைபவாத், அவர் வைபவத்தை கொண்டாடணும்னா அப்படி கொண்டாடணும். எப்படி எல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு கேட்டா சுவாமி தேசிகனுக்கு சகலத்தையும் சொல்லி கொடுத்தவர் அவர் தான். அப்படின்னா தேசிகன் எப்படிப்பட்டவர் ஞானி, அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவர் எப்படி இருக்கணும். எல்லாத்தையுமே ஒருத்தர் சொல்லி கொடுக்குறேன்னா சுவாமி தேசியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும், அவருக்கு சகலமும் தெரியும். அந்த சகலத்தையும் அவர் பல பேர்த்த கேட்டு படிச்சார் அப்படிங்கிறது கிடையாது. அவர் வந்து இந்த சகலத்தையும் அவர் படித்தது ஒருத்தர் கிட்ட. சுவாமி தேசிகனுக்கு சர்வதந்திர சுதந்திரா இந்த சுவாமி தேசிகனுக்கு அந்த சர்வதந்திரங்களையும் சொல்லி கொடுத்தவர் ஒருத்தர் இருந்த அப்படின்னா அவர் இப்படிப்பட்டவரா இருக்கணும் பார்க்க. அதைத்தான் காவலரங்கள் கிடாம்பி குலபதி அப்புலார்தம் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவரதமருளால் நாவலரும் தென் வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி அப்படின்னு இந்த பிள்ளையந்தாதியில பாசுரத்துல சொல்லுகிறார்கள். அதனால அபிநந்தியமான வைபவாத், இதெல்லாம் ஏதோ வெறும கதையா சொல்லல, சுவாமி தேசிகன் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றிருக்க. ராசித்திர சாஸ்திரத்துல சாதிக்கிற இத்தனை அர்த்தமும் அப்புள்ளார் சொன்னதை சொல்லி கொடுத்ததை நான் சொல்றேன். சொல்லி கொடுத்தது இல்ல, பழக்கி வைத்ததுங்கிற, திருப்பி திருப்பி சொல்ல சொல்லி சொல்ல சொல்லி பழக்கி வைத்தது, அத நான் சொல்றேன் அப்படிங்கிற அந்த மாதிரி அதிக நான் சாராவளியில சொல்ற. வாதிஹம்சாம் புவாகாத்து, நான் வாதிஹம்சாம் புவாகிட்ட எதை கேட்டனோ அந்த விஷயம் சொல்ல போறேன். அவர் காலக்ஷேபத்துல என்ன சாதிச்சாரோ அந்த விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்லாம் சொல்ற. 20 திருநட்சத்திரம் தான் சுவாமி தேசியனுக்கு காலக்ஷேபம் நடந்தது.
அந்த வருஷ விம்சத்தம்னு வருது இல்லையோ, அந்த இருபது திருநக்ஷத்திரத்துக்குள்ள சகலத்தையும் கிரகிச்சுட்டார். அப்போ அத்தனை சீக்கிர கிராகி, அவரும் சீக்கிரமாக அத்தனையும் வேகமாக சொல்லக்கூடியவர். அப்ப அனந்த சூரி சூனவே அபிநந்தியமான வைபவாத், அபிநந்தியமான வைபவம், அபிநந்தனம் பண்ணப்பட வேண்டிய கொண்டாடப்பட வேண்டிய வைபவத்தை உள்ளவர் அப்புள்ளார். திகந்தவாதிஹம்ச சைத்ர கால மேக தேசிகாத், வாதிஹம்சாம்புவாகர் அப்படிங்கறதான் இப்படி சொல்றார். நான் முதலே சொன்னேன், மேகத்தை கண்டால் ஹம்சங்கள்லாம் பயந்து உள்ள ஓடிடுவான், அந்த மாதிரி வாதிகள்லாம் இவரை கண்டா பயந்து ஓடிடுவான். அதனால வாதிகள் அப்படிங்கிற அம்சங்களுக்கு இவர் மேகமாக இருக்கார். அம்புவாகர்னா மேகம்னு இருக்கும், மேகமாக இருக்கார். அதாவது என்ன கேட்டா, நாமளே சுவாமி தேசிய சரித்திரத்தை பார்த்துருக்கோம். தேசியம் போய் வாதம் பண்ணி ஜெயிச்சார், அங்கங்க பரமதபங்கம் அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தெல்லாம் வாதம் பண்ணி ஜெயிச்சார் அப்படின்னு பார்த்துருக்கோம். அது மாதிரி அதுக்கு முன்னாடியும் பல ஆச்சாரியர்கள்லாம் வாதம் பண்ணி ஜெயிச்சார் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனா அப்புள்ளார் யாரையும் வாதம் பண்ணி ஜெயிச்சார் அப்படிங்கிற கதை கிடையாது. பின்ன என்னன்னு கேட்டா, இவர் வாதத்துக்கு வராருன்னு தெரிஞ்சாலே அவ ஓடி போயிடுவான். அப்படிப்பட்டவர். இவருடைய கிரந்தங்கள்லாம் இப்பவும் கிடைக்கிறது. சிலதுல மூணு கிரந்தம் சாய்ச்சிருக்கார் அப்புள்ளார். அதுல ஒரு கிரந்தம் நல்லா கிடைக்கிறது, நியாய குளிசம் அப்படின்னு பெயர். அது எல்லாமே வாதம் தான். அதுல வாத கிரந்தம் அது, சததூஷணி மாதிரி வாத கிரந்தம் அது. அப்போ சுத்தி நானா பக்கலையும் இருக்கக்கூடிய வாதிகள் பெயர் வச்சு யார் இருக்காலோ அவ மொத்த பேரும் அப்புள்ளார் பெயரை கேட்டாலே பயந்து ஓடும்படியாக இருக்கக்கூடியவர் வாதி ஹம்சாம்புவார். திகந்தவாதி ஹம்ச சைத்ர காலமேக தேசிகாது, காலமேகமாக இருக்கிறவர் அப்படின்னு. அந்த வாதிகள்ங்கிற ஹம்சத்துக்கு காலமேகமா இருக்கிறவர், நமக்கும் காலமேகம். நம்மளா ஹம்சம் இல்லை, நம்மளா மனுஷர்கள், மனுஷர்களா நமக்கு காலமேகமாக இருக்கிறவர், மேகம் மழை பெய்யற மாதிரி பெய்யக்கூடியவர். உபாத்த சர்வசாசனாய ஹந்த வருஷ விம்சதோ, இருபது வருஷத்துல உபாத்த சர்வசாசனாய, எல்லா சாசனம்னா சாஸ்திரம் அர்த்தம், எல்லா சாஸ்திரத்தையும் கிரகிச்சின்றவர் அப்படின்னு. ஹந்தனா ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், கிரேட் அப்படின்னு சொல்ற இல்லையா, அந்த மாதிரி. இது மொத்தத்தையும் இருபது வயசுல ஓரளவு தான் புரியும். பொதுவா யாருக்குமே இருபது வயசுல ஓரளவு புரியும், நாற்பது வயசுல இன்னும் கொஞ்சம் புரியும், ஐம்பது அறுபது வயசுல நிறைய அளவு புரிய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சம் அப்படித்தானே வரும். ஆனா சுவாமி தேசிங்க அது கிடையாதான், இருபது வயசுல எல்லாம் புரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் புரியறதுக்கு ஒண்ணு இருந்தா தானே. நாளாக நாளாக ஜானம் அபிவிருத்தமாகும், எல்லாருக்குமே பொதுவான விஷயம். மேல மேல பத்து பேருக்கு பத்து விஷயம் சொல்லி கொடுக்கச்சதான் பல விஷயங்கள்லாம் நமக்கே புரிய வரும். பத்து தடவை உபன்யாசம் பண்ணச்சதான் ஸ்லோகத்தினுடைய உண்மையான அர்த்தமே புரிய வரும், இல்லட புரிய வராது. இதுதான் பொதுவான நியமம். ஆனால் சுவாமி தேசியனை பொறுத்த வரைக்கும் இருபது வயசுக்கு அப்புறம், இருபது திருநக்ஷத்திரத்துக்கு அப்புறம் இனிமே புரிய வேண்டியது எதுவும் கிடையாதுங்கிற நிலையில இருக்க அந்த அளவு எல்லாம் புரிஞ்சு போச்சான். உபாத்த சர்வ சாசனாய ஹந்த வருஷம், அதான் ஆச்சரியம். ஆச்சரியத்தை கொண்டாடணும், எல்லாரும் கொண்டாடுறான். அழகா தேவப்பெருமாளுக்கு தான் இந்த பெருமை இல்லாமா அப்படின்னு அழகா ஒரு வைபவம் ஒன்று இருக்கு. அதாவது அப்புள்ளார் வந்து சுவாமி தேசிகனுக்கு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணப்புறம் அப்புள்ளார் திருநாட்டுக்கு போற, அப்ப தேவப்பெருமாட்ட அனுமதி பெற்றுண்டு அப்புள்ளார் திருநாட்டுக்கு போனோம். சுவாமி தேசிகனுக்கு சொல்லி கொடுத்தாச்சு, இனிமே என்ன, இனிமே இங்கிருந்து என்ன பண்ணணும், யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவளுக்கு காலக்ஷேபங்களை சொல்லி முடிச்சாச்சு, சீக்கிரம் முடிஞ்சிருத்தும். அதனால பெருமாள் கிட்ட போய் ஒரு விண்ணப்பத்தை வாங்கிண்டு, ஒரு விண்ணப்பத்தை பண்ணி விடை பெற்று கொண்டு போயிடலாம்னு அப்புள்ளார் நினைக்கிறார். தேவப்பெருமாள்கிட்ட போய் விண்ணப்பிக்கிறார், அதுக்குள்ள முடிஞ்சிருத்தார்னார் தேவப்பெருமாள். என்னது முடிஞ்சிருத்தா அப்படின்னா, அந்த தேசிகன் வெங்கடேசன் திருநாமம் போ, அவருக்கு பாடம் சொல்றேன்னு ஆரம்பிச்சாரு, அதுக்குள்ளவா முடிஞ்சு போச்சு, ஒரு இருபது முப்பது முப்பது வருஷம் ஆகும்னு நினைச்சேனே அப்படிங்கிறார். ஏன்னா எல்லா பாடத்தையும் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டாமா, மொத்தத்தையும் சொல்லிக் கொடுத்து சீக்கிரமா முடிஞ்சு போச்சு அப்படின்னு விட்டார். அது எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டார் தேவப்பெருமாள். உமால தான் முடிஞ்சதுன்னுட்டார் அவர். ஏன்னா நீர் தான் எல்லாமே, காஞ்சிபுரத்தை நடக்கிறது மொத்தம் தேவப்பெருமாள் சன்னிதியில் தான் நடக்கிறது. காலக்ஷேபம் அங்கேதான் நடக்கும், அந்த நடாதுர்மால் காலக்ஷேப கோஷ்டி இருக்கும் இல்லையோ, அங்க நடாதுர்மால் காலக்ஷேபம் சாதிச்சது தேவப்பெருமாளுடைய வைபவம் தான். வந்தே ஹஸ்திகிரி சஸ்ய வீதி சோதக கிங்கரான், அதே மாதிரி அங்க அப்புள்ளார் காலக்ஷேபம் கேட்டது, சுவாமி தேசியன் காலக்ஷேபத்துக்கு எழுந்திருந்தது, நடாதுரம்மாள் அனுகிரகம் பண்ணது, எல்லாமே அந்த பெருமாளுடைய ஒரு லீலை.
ஆச்சாரிய அனுகிரகத்தெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கார் நிறைய தேசியன தேசியன ஆக்கினவர் இவர். அதனால நீர் மனசு வச்சா எது நடக்காதுன்னுட்டார் அப்புள்ளார். உம்முடைய சங்கல்பம் தான் நடக்கிறது, பெருமை எல்லாம் நடக்குமா? ஆச்சாரியர்களுக்கு பல பேருக்கு நடக்கல. சுவாமி ஆள வந்தாருக்கு நேர உபதேசம் பண்ணணும்னா நாதமுனியர் உபதேசம் பண்ணல. அப்போ உயர்கொண்டார் மணக்கால் நம்பி எல்லாரும் எவ்வளவு சிரமப்பட்டு சிரமப்பட்டு தான் ஆள வந்தாருக்கு உபதேசம் பண்ணா பட்டு நடக்கலையே. நாதமுனியில் நாதமுனிகள் உபதேசம் பண்ணல. அப்போ உயர்கொண்டாருக்கு சொல்லி உயர்கொண்டார் மணக்கால் நம்பிக்கு சொல்லி மணக்கால் நம்பி ஆறு மாச காலம் பச்சையிட்டு மெதுவா அவரை திருத்தி இப்படி உபதேசம் பண்ண வேண்டியதா இருந்தது. சுவாமி ராமானுஜர்னா அஞ்சு சிஷ்ய அஞ்சு ஆச்சாரியால்கிட்ட போய் பலவிதமா கேட்டு பெரிய நம்பிகள் திரும்ப பெரிய நம்பிகள்கிட்ட கேட்டது மாத்திரம் இல்லாமல் இங்கே திருமலை போய் வடக்க திருமலை போய் அங்க திருமலை நம்பிகள்கிட்ட ராமாயணம் கேட்கிற, தெற்க திருக்கோட்டைக்கு போய் திருக்கோட்டை நம்பிகள்கிட்ட போய் மந்திரார்த்தங்கள் எல்லாம் கேட்கிற, அப்படிதான் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு ஆச்சாரியன், அந்த ஒரே ஆச்சாரியன் கிட்ட வேற எங்கேயும் போகாமல் அங்கேயே இருந்து சகல சாஸ்திரார்த்தங்களையும் கொஞ்சம் வருஷ காலத்துக்குள்ள முடிச்சவர் அப்படின்னா அது வந்து உம்முடைய பிரபாவம் விட்டார் புள்ள பெருமாள் கிட்ட. இதுதான் எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறார், நீர்தான் இதையும் நடத்தி வைக்கிறார். அந்த மாதிரி ஒரு வைபவம் அந்த வருஷ விம்சதோ, இது ஆச்சரியமான ஒரு வைபவம் இது. அப்ப 20 வருஷத்துல மொத்தம் முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட சுவாமி தேசியனுக்கு புனப்புனர் நமஸ்கிரியா அஸ்து வெங்கடேச சூரையே, மறுபடியும் மறுபடியும் நமஸ்கிரியா. அப்ப இந்த வைபவத்தெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? நமஸ்காரம் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆச்சரியம் ஆச்சரியப்பட்டுன்னு இருக்கலாம், கை கூப்பலாம், சேவிக்கலாம், கோயில் வந்து சேவிக்கலாம். இப்படிப்பட்ட அவதார புருஷர், அவதார ஆச்சாரியன் அப்படின்னு புனப்புனர் நமஸ்கிரியா அஸ்து நமஸ்காரம் பண்றேன். வெங்கடேச சூரையே, வெங்கடேச சூரியன் அவருடைய திருநாமம், அவருக்கு இந்த வைபவத்தை கேட்டு எத்தனை தடவை வேண்டாலும் நமஸ்காரம் பண்ணலாம், எத்தனை தடவை வேண்டாலும் சேவிக்கலாம் அப்படின்னு. அனந்த சூரி சூனவே ஆரம்பிக்கச்ச அனந்த சூரியனுடைய புத்திரருக்கு நமஸ்கிரியாஸ்துன்னு அர்த்தம். அத வித்யா கிரகணம் மொத்தமும் இருந்தா கூட நான் முதலே சொன்னேன் இல்லையா, சுவாமி தேசியனுக்கு வித்யா கிரகணம் நடந்ததுக்கு மூல காரணம் அனந்த சூரி. ஏன்னா அவர் சகல வித்தியம் கிரகிச்சவர், அவருடைய திருக்குமாரா இருந்த அப்படின்னால்தான் இவருக்கும் சகல வித்தியம் வருது அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல அதை சொல்றேன் இல்லையா. அனந்த சூரி சூனவே அபிநந்திய மான வைபவாத் திகந்தவாதி ஹம்ச சைத்ர காலமே கதேசிகாத் உபாத்த சர்வசாசனாய ஹந்த வருஷ விம்சதோ புனப்புனர் நமஸ்கிரியாஸ்து வெங்கடேச சூரையே புனப்புனா நமஸ்கிரியா அஸ்து வெங்கடேச சூரையே. அடுத்த ஸ்லோகம் வேதாந்தாச்சாரியவர்யஹ விதித பஹு குணஹ வீதராகாக்ரயாயி வித்வான் வித்யாநிஷத்யா விரச்சித விவிதானேக திவ்ய பிரபந்தஹ விஷ்ணௌ விஷ்ணுஆஸ்ரிதேஷு பிரகடித விநய பிரேமசேஷத்வவ்ருத்திஹ விக்யாதஸ்ரேயசே ஸ்யாத் விஷயஜிதிஹ கோ வெங்கடாச்சாரியவர்யஹ. இது மூணு முதல் ஸ்லோகத்துல சுவாமி தேசிகனுடைய அவதாரத்துல அந்த பிதா திருத்தோப்பனார் திருத்தாயார் இவாளுடைய வைபவம் அந்த குடும்ப வைபவத்தை பார்த்தோம். அப்புறம் அனந்த சூரிய சூனுவேங்கிற ஸ்லோகத்துல இவருடைய வித்யா கிரகண வைபவத்தை பார்த்தோம். இந்த ஸ்லோகம் தேசியனுடைய கல்யாண குணங்கள். வித்யா ஆச்சரியமா இருக்குங்கிறதுக்கு மேல ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான கல்யாண குணங்கள், சகல கல்யாண குணங்கள் முன்னாடியே பார்த்தோம் நம்ம இல்லையா. அதாவது ஹேய குணங்கள் கிடையாது, கல்யாண குணங்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா ஒண்ணு திருவேங்கடமுடையான், ரெண்டாவது இவர் அப்படின்னு சொல்லும்படியே இருந்தவர். யாரும் எந்த தோஷமுமே சொல்ல முடியாது, கல்யாண குணம் தவிர வேற கிடையாது. அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணம் மாதிரி இங்கேயும் ஒண்ணு ரெண்டு இப்போ பாக்கிறோம். வேதாந்தாச்சாரியவர்யா சுவாமி தேசிகன் விதி தபகு குணஹா ஏகப்பட்ட குணம் உள்ளவன், பிரசித்தமானவர். வீதராகிரயாயி, வீதராகர்னா ஆசை இல்லாதவன் அர்த்தம், பற்று இல்லாதவர், வைராக்கியம் இல்லாதவர், வைராக்கியம் உள்ளவர்.
வைராக்கியம் உள்ளவர்கள்ல அக்ரையாகி முன்னாடி இருக்கணும் அர்த்தம். வைராக்கியசாலிகள் அப்படின்னு போட்டான்னா சுவாமி தேசியம் தான் முதல்ல சொல்லணும், அதுக்கப்புறம் ரெண்டாவது யார சொல்றதுன்னு தெரியல. அப்படி இருக்கு. வீதராக அக்ரயாயி வைராக்கியம் உள்ளவர்கள் முதல் முதல்ல இருக்கக்கூடியவர். வேதாந்தாச்சாரியவர்யா விதித்த பகு குணா, பொதுவா பகு குணகான்னு சொல்லிட்டார், நிறைய குணம் உள்ளவன், ஒண்ணுவனா சொன்னா நிறைய ஆகும். அதனால விதித்த பகு குணா வீதராக அக்ரயாயி வைராக்கியம். சுவாமி தேசிகனுக்கு தான் ராமானுஜ தயா பாத்திரம், ஞான வைராக்கிய பூஷணம், அவருடைய வைராக்கியம் ரொம்ப பிரசித்தம். அது கொண்டான வைராக்கிய பஞ்சகம் தெரியுமே நமக்கு எல்லாருக்குமே, வைராக்கிய பஞ்சகம். சுவாமி தேசியம் நினைச்சிருந்தாருன்னா ராஜ குருவாக பல்லக்கில் அழகா பவனி வந்திருக்கலாம், ஆச்சரியமா பவனி வந்திருக்கலாம், ஆனால் ராஜகுலத்துக்கே போமாட்டேன் அப்படின்னவர். எம்பெருமானை தவிர வேற யாரும் போடமாட்டேன் அப்படின்னவர். அப்போ வீதராக அக்ரயாயி வைராக்கியம் உள்ளவர்களே முன்னாடி நிற்பவர். வித்வான் அடுத்த விஷயம், வித்வானா நல்ல மகா ஞானம் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். இப்ப நிறைய பேர் வித்வான் சொல்லிட்டு இருக்கா, ஆனா உண்மையில மகா ஞானம் உள்ளவர் அப்படின்னு இவரைதான் சொல்லணுங்கிற மாதிரி இருக்கிறார். வித்வான் வித்யா நிஷத்யா விரச்சித விவிதானேக திவ்ய பிரபந்த, வித்தியெல்லாம் இவர்கிட்ட இருக்கிற அப்படின்னால அநேக பிரபந்தங்கள், பிரபந்தம்னா அநேக கிரந்தங்களை அருளி செய்தவர், பல கிரந்தங்களை அருளி செய்தார். இப்படி பல கிரந்தங்கள், பல கிரந்தங்கள் மாத்திரம் இல்லை பல விதமான கிரந்தங்கள். எப்படின்னு கேட்டோம்னா பல விதமான ஞானம் இவருக்கு இருக்கு, அதனால பல விதமான கிரந்தங்கள் அருளி செய்யும். நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், பூகோள சாஸ்திரம், சில்பசாஸ்திரம், எல்லாத்துக்கும் புஸ்தகம், அனுஷ்டானத்துக்காக வாத கிரந்தங்கள், உபதேச கிரந்தங்கள், ரகசிய கிரந்தங்கள், ஸ்தோத்திரங்கள், பிரபந்தங்கள், தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல, அதுக்கப்புறம் பிராகிருதத்துல, இப்படிலாம் பார்த்தோம்னா இத்தனை விதமான கிரந்தங்கள் எல்லாம் அருளி செய்யும்படி அத்தனை விதமான ஞானம் இருக்கு. நம்ம ஒரு உதாரணம், நம்ம சுவாமி தேசியம் சம்ஸ்கிருதத்துல தமிழ்ல பிராகிருதத்துல அச்சுத சதகம் அருளி செய்திருக்கார். அது சார் அந்த நாடகத்திலே பிராகிருதத்தில் நிறைய வரும் சங்கல்ப சூரியத்துல. அப்ப இந்த மூணு பாஷை சுவாமிக்கு நல்லா தெரியும்னு வச்சு, ஆனா சங்கல்ப சூரியத்தை சொல்ற ஏழு பாஷை தெரியும்னாரு சுவாமி தேசியனே சொல்லிருக்காரு. அந்த காலத்துல பாரத தேசத்துல இருந்த பாஷைகள் மகதி, மகாராஷ்டிர, இந்த மாதிரி சில பாஷைகள் எல்லாம் இருந்திருக்கு, அதெல்லாமும் தெரியும் சுவாமிக்கு. இவர் எப்ப போய் தெரியல, நீர் எத்தனை நாள் அங்க போய் இருந்தீர், எப்படி பழக்கமாச்சுலாம் இவரை கேட்க முடியாது. ஏன்னு கேட்டானா ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியவர், பகவத் அனுகிரகம் இருக்கிறபடினால. அந்த காலத்துல இவ்வளவு பாஷையெல்லாம் கிடையாது, இப்போ இப்ப இருக்கிற மாதிரி அத்தனை மொழிகள்லாம் கிடையாது. மொழிங்கிறது மேல மேல புதுசா புதுசா வந்துட்டே இருக்கும் இல்லையோ. அன்னைக்கு பாரத தேசத்துல என்னென்ன பாஷைகள் இருந்ததோ இந்த சகலத்தையும் சுவாமி தேசிகன் நிபுணராக தன்னுடைய மனசுல வச்சிருந்தார் அப்படின்னு தெரியுது. அதான் வித்வான் அப்படிங்கிறது. சாதாரணமா நம்ம போல வித்வான் அப்படிங்கிற அர்த்தத்துல வரல, இவருக்கு சமம் வித்வான்னா இவர் தான், வேற யாரும் வித்வானே சொல்ல முடியாது. அப்படி இருந்தவர் வித்யா நிஷத்யா விரச்சித விவிதானேக திவ்ய பிரபந்த, வித்யாஸ்தானமா இருக்கிற அப்படின்னால பல விதமான திவ்ய பிரபந்தங்கள், பல திவ்ய பிரபந்தன ஸ்ரீசக்திகளை அள்ளி செய்தவர். அடுத்த விஷயம், விஷ்ணு விஷ்ணுவாசிரிதேஷு பிரகட்டித வினய பிரேமசேஷத்வவிருத்தி, சுவாமி தேசியனுடைய குணங்கள் தானே பார்த்துட்டு இருக்கோம். அநேக கல்யாண குணங்கள் உள்ளவர், வைராக்கிய குணம் அது விசேஷமாக பூஷணமாக இருக்கு, ஞான வைராக்கிய பூஷணம் அப்படின்னு பூஷணமாக கொண்டவர், பல பிரபந்தங்கள் அருளி செய்யும் அளவு காருண்யம் முதலானதெல்லாம் உடையவர். அடுத்த விஷயம், பகவான் விஷ்ணு கிட்டையும் பாகவதர்கள் கிட்டையும் பிரேமத்தை காண்பித்தவர், ஸ்நேகம். பாகவதர்கள் யாரை பார்த்தாலும் ஸ்நேகம்தான், கோபங்கிறதே வராது, தேகங்கிறது கிட்டே இருக்காது. விஷ்ணு விஷ்ணுவாசிரிதேஷு, விஷ்ணு கிட்ட பெருமாள் விஷ்ணு இருக்கார் இல்லையோ, அவர்கிட்ட யாருக்கா கோபம் துவேஷம் வருமா? என்ன நம்மளா வைஷ்ணவாள், நம்மளா விஷ்ணு பக்தர்கள், அவர்கிட்ட போய் கோபிச்சுக்க முடியாதுன்னா பெருமாளை போய் கோபிச்சுக்க முடியுமாண்ணா? அவர் கோபிச்சுன்னு பிரயோஜனம் தான் உண்டா?
அவர் ஏதோ நமக்கு நல்லது தான் பண்றார் அப்படின்னு தான் சொல்றோம். அதே மாதிரி தான் பெருமாளை மாதிரி தான் வைஷ்ணவாலுமே, அவளை போய் கோபிச்சுக்க முடியுமான்னா, அவ பண்ணா நமக்கு நல்லது தான் பண்றான் அப்படின்னு அதே பாவத்தை பகவான் கிட்ட காமிக்கக்கூடிய அதே பாவத்தை வைஷ்ணவர்கள் கிட்ட காமிக்கிறார். விஷ்ணு விஷ்ணுவாசிரிதேஷு, நம்மளாம் விஷ்ணு கிட்ட ஓரளவு காமிக்கிறோம், வைஷ்ணவர்களை என்ன பண்றோம் தெரியல. ஆனால் சுவாமி தேசிகன் விஷ்ணு கிட்ட எந்த அளவு பகவானுக்கு கௌரவமும் பிரேமமும் பக்தியும் இருந்ததோ அதே அளவு வைஷ்ணவர்கள் கிட்டையும் வச்சிருந்தார். விஷ்ணு விஷ்ணுவாசிரிதேஷு பிரகட்டித வினய பிரேம சேஷத்துவ விருத்தி, ஒரு பக்கம் வினயம் ஒரு பக்கம் பிரேமம் நூறு பக்கம் சேஷத்துவ விருத்தி, சேஷத்துவ கைங்கரியம், சேஷங்கிற அப்படின்னா கைங்கரியம் செய்தல், இது மூணும் சகஜமாக பெருமாள் கிட்டையும் அடியவர்கள் கிட்டையும் செய்து கொண்டிருக்கிறார். விஷ்ணு விஷ்ணுவாசிரிதேஷு பிரகட்டித வினய பிரேம சேஷத்துவ விருத்தி விக்யாத ஸ்ரேயசே ஸ்யாத் விஷயஜித் இகவோ வெங்கடாச்சாரியவர்யஹ. அடுத்து விஷயஜித், விஷயங்களை எல்லாம் ஜெயிச்சவர், எந்த விஷயத்துக்கும் கட்டுப்படாதவர். அதாவது என்ன அர்த்தம் கேட்டால், விஷயங்கள் நம்மளை இழுக்கும், என்ன கொஞ்சம் அனுபவிக்கணுங்கிற மாதிரி சொல்லும். விஷயங்கள்லாம் பிராகிருத விஷயங்கள், எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்கள்லாம் இருக்கோ இல்லையோ அதையெல்லாம் நாம ஜெயிச்சிருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் நம்மளை அட்ராக்ட் பண்றது டிவி மாதிரி, டிவி செல்போன் மாதிரி. ஆனா சுவாமி தேசியின் விஷய ஜித், விஷயத்தை ஜெயித்தவர், விஷயம் அவரை கவர்ந்து இழுக்காது, அப்படிப்பட்டவர் வெங்கடாச்சாரியவரியா, வெங்கடாச்சாரியன் திருநாமம் உடையவர். விக்யாதா ஸ்ரேயசே ஸ்யாத், ரொம்ப பிரசித்தமானவர், உங்களுக்கு மங்களம் கொடுப்பவராக ஆகட்டும் அப்படின்னு பொதுவா சொல்றார். இப்படிப்பட்டவர் மங்களம் கொடுப்பவராக ஆகட்டும். வேதாந்தாச்சாரியவரியா விதிதபகுணா வீதராகாகிரயாயி வித்வான் வித்யானிஷத்யா விரசித விவிதா நேக திவ்ய பிரபந்த விஷ்ணு விஷ்ணுவாசிரிதேஷு பிரகடித வினய பிரேம சேஷத்துவ விருத்தி விக்யாத ஸ்ரேயசே ஸ்யாத் விஷயஜிதிஹவோ வெங்கடாச்சாரியவரியா. இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசியுடைய கல்யாண குணங்கள், விதித்த பகுகுணா அப்படின்னு ஏகப்பட்ட கல்யாணமுடையவர், வீதராகாகிரயாயி அப்படிங்கிற வைராக்கியங்கிற கல்யாண குணத்திலே இவருக்கு சமம் யாருமே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கிறவர், வித்வான் அப்படிங்கிற உடனே சர்வஜத்துவம் குணமுடையவர், விரச்சிதா அநேக திவ்ய பிரபந்தமான பல பிரபந்தங்களை அருளி செய்து நமக்காக காருண்யம் அப்படிங்கிற கல்யாண குணம் தெரிகிறது. விஷ்ணு விஷ்ணுவாசிரிதேஷு அப்படின்னு பார்க்கும்போது வைஷ்ணவத்துவ பூர்த்திங்கிற கல்யாண குணம் தெரிகிறது. அப்படிப்பட்டவர் எல்லாருக்குமே ஸ்ரேயசை கொடுக்கட்டும் அப்படின்னு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அடுத்த ஸ்லோகம், எஸ் சம்ஸ்கிருத கவிதாயாம் பிரௌடிம் நான் வேதி கூரணாததம் திராவிட கவிதா மார்க்கே வரகாலம் வாத பக்திதாரம் வா. அடுத்து சுவாமி தேசியனுடைய கவிதை வைபவம், இதுல கவிதாஸ்பிக்க சூரிய இல்லையோ அவருடைய கவிதை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டானா, ரெண்டா பிரிச்சுண்ட, ஒன்னு சம்ஸ்கிருத கவிதா இன்னொன்னு தமிழ் கவிதை. சம்ஸ்கிருத கவிதையில இவர் பராசர பட்டர் மாதிரியே இருக்கார். பராசர பட்டர் தான் ஸ்ரீரங்க ராஜஸ்தவம் எல்லாம் அருளி செய்தார் இல்லையா. பராசர பட்டருடைய ஸ்லோகங்கள் பிரௌடிம்னா கொஞ்சம் கடினமா இருக்கும், கொஞ்சம் ஒன்றுக்கு நாலு தடவை படிச்சு பார்த்தது அன்வயம் பண்ணி அர்த்தம் சொல்லிக்கணும். சுவாமி தேசிகனும் அப்படிதான், யா சம்ஸ்கிருத கவிதாயாம் பிரௌடிம்னா அன்வேதி கூரணா சசுதம். சம்ஸ்கிருத கவிதையில இவருடைய பிரௌடிம்னா அப்படின்னா கௌரவமான வார்த்தைகள் இருக்கும் இல்லையோ, இதை வச்சு பார்த்தா பராசர பட்டர் அனுசரிச்சு இங்க சுவாமி தேசிகன் கவிதைகள்லாம் சாதிச்சிருக்கார் அப்படின்னு தெரியறது. அந்த ஸ்ரீரங்க ராஜஸ்தவம் சிரிச்சாலே தெரியும் அத எப்படி பராசர பட்டர் எப்படி சாதிச்சிருக்கார், சுவாமி தேசிகன் எப்படி சாதிச்சிருக்கார் அப்படிங்கறதெல்லாம் நல்லா தெரியும். பிரௌடிம்னா போட்டிருக்காரு, பெரும ஸ்லோகம் பண்ணா போறாரு சட்டன், அதுல எல்லாருக்கும் சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி அதுல கௌரவங்கள்லாம் இருக்கணும். அது சுவாமி தேசியனுடைய ஸ்லோகங்கள்ல ஏதாவது அபிதயம் முதலான ஸ்லோகங்களை பார்த்தா நல்லா தெரியும். அப்ப சம்ஸ்கிருத கவிதையில அந்த பராசர பட்டர் கூரநாத சுதம், கூரநாதர்னா குரத்தாழ்வான், அவருடைய புத்திர பராசர பட்டர்,
அவரை அனுசரிச்சிருக்கார். இந்த கூரத்தாழ்வானையும் வச்சுக்கலாம், ஏன்னா அவரும் பஞ்சஸ்தவங்கள்லாம் அருளினார். அவருடைய சம்ஸ்கிருதமும் ஆச்சரியமா இருக்கும். பராசப்பட்ட கூரத்தாழ்வான் ரெண்டு பேருடைய சம்ஸ்கிருதமும் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சம்ஸ்கிருதம் ஸ்லோகத்திலாம். அடுத்து திராவிட கவிதா மார்க்கே, திராவிட கவிதை எடுத்து பார்த்தோம்னா பரகாலம் வா த பக்திசாரம் வா. அப்போ தமிழ் கவிதை எப்படி இருக்கு சுவாமி தேசிகன்னு கேட்டா, அதுல யாரை பின்பற்றி இருக்கான்னா பரகாலம்னு சொல்லக்கூடியவர் சாட்சாத் திருவங்கி ஆழ்வார், பக்திசாரம் சொல்லக்கூடியவர் திரு மழிசை ஆழ்வார். ரெண்டு பேரையும் அனுசரிச்சு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். எப்படிப்பட்டவர் வாழலாம் திருவங்கி ஆழ்வார் திருமிசை ஆழ்வார்னா, ஆழ்வார் கோஷ்ட பெருமாளுடைய அவதாரம். ஆனால் அவர்களுக்கு தான் அந்த வைபவம், அவெல்லாம் அவதாரங்கள் அப்படின்னா அந்த வைபவத்தை அப்படியே வச்சுருக்கார். பரகாலம் வாத பக்திகாரம் வா, பரகாலர் நான் திருவங்கி ஆழ்வார். திருவங்கி ஆழ்வாருக்கு ஒரு பெருமை எல்லாருக்குமே தெரியும், அநேக திவ்ய தேசங்களை பாடினவர், மங்களா சாசனம் பண்றவர், ஏகப்பட்ட திவ்ய தேச மங்களாசனம் பண்றாரு. அதே மாதிரிதான் சுவாமி தேசிக்கணும். ஆச்சாரியர்கள் 25 திவ்ய தேசத்துக்கான மங்களாசனம் பண்றதுக்கு ஒரு சுவாமி தேசியம் உத்தர தான். மங்களாசனம்னா என்ன ஸ்தோத்திரம் பண்றவர் அவர். எப்படி திருவங்கி ஆழ்வார் நாலு கவி பெருமாளாக அவர் அந்த காலத்துல கவிதை கவி கவியரசர்கள்னு சொல்லிட்டு இருந்தவள ஜெயிச்சவர், திருநாவுக்கரசர் முதலானவெல்லாம் ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர்னு சொல்றாரு. அந்த மாதிரி அவர் நாலு கவி பெருமாளாக அந்த திருவங்கி ஆழ்வார். அந்த காலத்துல அவருக்கு சமமான கவி யாருமே கிடையாதுன்னு இருந்தார் சுவாமி தேசிகனும். கவி தார்க்கிக சிம்மங்கிற அப்படினால கவி சிம்மமாக இருந்தவர் திருவங்கி ஆழ்வார். வந்து அர்ச்சாவதாரத்துல ரொம்ப ஈடுபட்டவர். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே அப்படிங்கிற மாதிரி இங்க பகவத் அனுபவத்தை விட்டுட்டு எங்க போறதுங்கிறார். அர்ச்சாவதார ஈடுபாட்டுல தான் அநேக திவ்ய தேசங்களை பாடினார் சுவாமி தேசிகனும். அர்ச்சாவதாரத்துல அதிக ஈடுபாடோட வைகுண்ட வாசியம் இனமே பிலாசா அப்படின்னு அருளி செய்தவர். அதனாலே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே அப்படின்னு மங்களா சாஸ்திரம் கூட இருக்கு. கலியனுரை அவர் கலியன் என்ன சொல்றாரோ அதே மனசு இவருக்கும் இருக்கு, அதே அர்ச்சாவதாரத்துல ஈடுபாடு. அந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒத்து இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நடைதான் இங்க பிரதானமா சொல்றார். திருவங்கி ஆழ்வார் பாசுரங்கள்ல பார்த்தா தெரியும் ஒரே மாதிரியான விருத்தம் அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. திடீர்னு பார்த்தா பாசுரங்கள்லாம் கடகடா போடப்பட்டான்னு இருக்கும். அப்புறம் பார்த்தா லலிதமா நாமம் சொல்லி நமோ நாரணமே இருக்கும். இன்னொருத்து பார்த்தா வாலிமா வளத்து ஒருவனது உடல் கடை வரிசிலே வடவித்தன்று அப்படின்னு சொல்றதே கஷ்டமா இருக்கும். ரொம்ப சரளமாகவும் சாதிப்பார், ரொம்ப கடினமாகவும் சாதிப்பார். புதுசு புதுசா பந்தங்கள்லாம் வச்சு ஆண்டாய் உனைக்கு அன்புதோர் அருள கருதியேன் வேண்டேன் மன வாழ்க்கையை விண்ணவர் மேயவனே அப்படின்னா, இந்த மாதிரியாக புதுசு புதுசாக ஒரு பாணி கொட்டாய் வள்ளி கொட்டி அப்படிலாம் வரும். திருத்தாய் செம்போத்தே பாசுரத்துல கடைசியிலேயே திருத்தாய் செம்போத்தேன்னு வரும். புதுசு புதுசான அனுபவங்கள், புதுசு புதுசான விருத்தங்கள், அழகழகான வார்த்தைகள், இதெல்லாம் என்ன ஆனாலுமே கலியன் கலியன் தான். கலியன் அதாவது பெரிய திருவிழிங்கிறது கொஞ்சம் பார்த்தா கடினம், ஆனா கூட தமிழ் ஆச்சரியமா இருக்கும். வேதாந்தார்த்தம் திருவாய்மொழியில இருக்க மாதிரியாக அந்த அளவு வேதாந்தார்த்தம் இங்க வரும்னு சொல்ல முடியாது. அவதார விற்த்தாந்தங்கள் இதெல்லாம் தான் வந்துட்டு இருக்கும். ஆனா அழகான தமிழ்ல அழகா போயிட்டு இருக்கும். அந்த மாதிரியாக அந்த பரகாலன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் திருவங்கி ஆழ்வார், அவருடைய அதே பாவத்துல இருந்தபடினால, அர்ச்சாவதார பாவத்துல இருந்தபடினால, அதே நடையில கவிதார்க்கிக சிம்மமாக இருந்து கொண்டு தமிழ்ல அருளி செய்தார். அடுத்து ரெண்டாவது சொல்லணும்னா பக்தி சாரர் அவர் திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் திருச்சஞ்ச விருத்தம் சாதிச்சார், நான்முகன் திருவந்தாதி சாட்சியார் ரெண்டு சாதிச்சிருக்கார் அவர். திருமிசை ஆழ்வார்க்கு என்ன ஒரு பெருமை தெரியும் இல்லையோ, மற்ற சமயங்கள் பல தெரிந்து மாயோ நல்லால் தெய்வம் மற்றில்லை என உரைத்த வேத செழும்பொருள் நான்முகன் 96 பாட்டும் அப்படின்னு எல்லா மதங்களும் தெரியும் அவருக்கு. எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு வந்துதான் அவர் இங்க உட்காந்துருக்கார். இது தெரியல அது தெரியல அப்படின்னும் இல்ல, ஒரு கட்டுக்கோப்புக்காக நான் எங்க மதத்துல எல்லாம் இருப்பேன் அப்படி எல்லாம் இல்ல, எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டார்.
மொத்தமும் சஞ்சாரம் பண்ணி எல்லா மதத்தையும் போய் ஆராய்ஞ்சு பார்த்து கடைசியில எல்லாம் ஒண்ணுமில்லை சக்கை அப்படிங்கறத புரிஞ்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மதத்துல இருக்கிறவர் திருமிசை ஆழ்வார். மற்ற சமயங்கள் பல தெரிந்து மாயோனல்லால் தெய்வம் மற்றில்லை அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பெருமை சுவாமி தேசிகனுக்கு உண்டு. ஏன்னா மொத்த எல்லா மதங்கள் என்னென்ன, பௌத்த மதம் மாத்திரம் இல்ல, புதுசு புதுசா என்னென்ன மதங்கள் இருக்கோ எல்லா சுவாமி தேசியின் பரமத பங்கத்துல ஒண்ணு எடுக்கிறா. அத்வைதத்திலேயே நிறைய இருக்கு. சங்கராச்சாரியர் சொன்ன அத்வைதம் இருக்கட்டும், சிவாத்வைதம் வாசுதேவாத்வைதம்னு அத்வைதங்கள்லாம் இருக்குன்னா அந்த காலத்துல அதெல்லாம் இருந்திருக்கு போல. சிவாத்வைதம் பிரசித்தம், வாசுதேவாத்வைதம்னு ஒண்ணு இருந்துதான். அத்வைதத்திலே பலது பல பேர் சொல்லிட்டு இருக்காங்கிறாரு. அந்த மாதிரி யார் யாருக்கும் தெரியாதெல்லாம் கூட சுவாமி தேசியனுக்கு அந்தந்த மதங்கள்லாம் தெரியும். அதனால ரெண்டு விஷயம், ஒண்ணு திருமணிஷியாடுற மாதிரி மற்ற சமயங்கள் பல தெரிந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துதான் அவர் திருச்செந்த விருத்தம் நான்முகன் திருவந்தாதியில் அவர் நிர்ணயம் பண்றார். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் நிர்ணயம் பண்றதா, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு நிர்ணயம் பண்ற. அந்த மாதிரி சுவாமி தேசியன் எல்லா மதங்களையும் பார்த்துட்டு வந்துட்டு தான் நிர்ணயம் பண்ற. இங்க அவர் கீதா பாஷ்யா வியாக்கியான தாத்பரிய சந்திரிகையில சுவாமி தேசியன் ஒரு விஷயம் சொல்ற, கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் சாதிக்கிறார். அப்போ ஒரு விஷயம் சொல்ல, பகவத்கீதைக்கு 100 பேர் பாஷ்யம் சாதிச்சிருக்கார். அந்த காலத்துல ராமானுஜர், பகவத் ராமானுஜர் காலத்துல பகவத்கீதைக்கு அது வரைக்கும் 100 பேர் பாஷ்யம் சாதிச்சிருக்கலாம், பண்ணிருக்காங்க. அப்ப சுவாமி தேசியன் என்ன சொல்றார், அந்த 100 பாஷ்யத்தையும் பார்த்துட்டு நான் அதை பண்றேங்கிறார். பார்த்துட்டு நான் இப்ப வியாக்கியானம் பண்றேன், பகவத் ராமானுஜருடைய பாஷ்யத்துக்கு சமம் எதுவுமே கிடையாதுன்ற. அதை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, பாஷ்யம்னா நிஷபத்னம் பகவத், பாஷ்யம் நம்ம பாஷ்யத்துக்கு சமம் எதுவுமே கிடையாதுன்னு ஆக்கினவர் சுவாமி தேசிய. அந்த மாதிரியாக திருமிஷி ஆழ்வாருடைய ஒரு வைபவம். இன்னொரு ரெண்டாவது வைபவம் என்ன கேட்டா, ஆழ்வார்கள் திருமிஷி ஆழ்வாருக்கு ஒரு பெரிய வைபவம் ஒண்ணு உண்டு. ரெண்டாவது அது என்னன்னு கேட்டா, தத்துவ விஷயங்களை நிறைய சொன்னவர். பொதுவாக எம்பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதாகத்தான பாடல்கள்லாம் இருக்கும், பகவத் அனுபவத்தோடு கூட தான் இருக்கும். ஆனா இவ தத்துவம் பூனிலாய ஐந்துமாய் புனர்கண்ணின்ற நான்குமாய் அப்படின்னு ஆரம்பிச்சு பஞ்சபூதங்களுடைய தத்துவமும் இதுல இருக்கு இந்த பாசுரத்துல. அப்புறம் எட்டு மெட்டு மெட்டுமாய் அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னும் சில தத்துவங்கள், பிரகிருதி மகத்த அகங்காரம் மானாங்காரங்களை எல்லாம் சொல்ற இல்லையா, அந்த மாதிரியாக என்னென்ன தத்துவங்கள், சேதனம் அச்சேதனம், இதெல்லாம் நிறைய தத்துவங்களை பத்தி நிறைய பேசுறது 4000 திவ்ய பிரபஞ்சத்துல ஆழ்வார் பாசுரங்கள்ல திருமிஷி ஆழ்வார் தான் திருச்சி, அதுவும் குறிப்பாக திருச்செந்தவரத்தம் தான். மற்றெல்லாம் ஸ்தோத்திரங்களை தவிர தத்துவங்களை சொல்றது ரொம்ப அபூர்வம். ஆனா இவர் உடல் நிறைய சொல்ற திருச்செந்தவரத்தில. சுவாமி தேசியரும் அப்படியே தத்துவத்தை பற்றி ஏகப்பட்ட கிரந்தங்கள் சாதிச்சுவார். அதுக்கு முன்னாடி அவ்வளவு கிடையாது, தத்துவ தத்துவ பதவி, தத்துவ ரகசியம், தத்துவ நவநீதம் அப்படிலாம் சாதிச்சார். இன்னும் பிரபந்தங்க தமிழ் பாட்டு இருக்கும் இல்லையோ, முக்கியமா தமிழ் பாட்டுல கூட தத்துவங்களை பத்தி தான் பாட்டு நிறைய பண்ணிருக்கா. அதாவது சுவாமி தேசிக திவ்ய தேசிய திவ்ய பிரபந்தம் பார்த்தா தெரியும், தேசிய பிரபந்தம் பார்த்தா தெரியும், அதுல ஸ்தோத்திரமாக இருக்கிற பாடல்களை காட்டிலும் தத்துவமா இருக்கிற பாடல் தான் நிறைய இருக்கும். பரமத பங்கம், பரமத சோபானம் எல்லாமே தத்துவமா இருக்கிறது தான், தோத்தமா இருக்கிறது. மும்மணி கோவை, நவமணி மாலை, அடைக்கலப்பு, அடைக்கலப்பத்தை கூட சரணாகதி தத்துவத்தை சொல்றது, திருமந்திர சுருக்கு, துவய சுருக்கெல்லாம் மந்திர அர்த்தத்தை சொல்றது, எல்லாமே தத்துவத்தை சொல்றது நிறைய, தோத்தமா இருக்கிறது குறவு தான். அப்போ திருவிஷய ஆழ்வார் தானே தத்துவத்துல ஈடுபட்டவர், அந்த மாதிரி தத்துவத்துல ஈடுபட்டு அதுல பிரபந்தம், தத்துவத்தை பத்தி பிரபந்தங்கள் பண்ணினவர் அப்படிங்கிறபடினால அந்த திருமிஷி ஆழ்வாரை அனுசரிச்சு இருக்க. அப்புறம் திருமிஷி ஆழ்வாருடைய விருத்தம், திருச்செந்த விருத்தம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி அந்த விருத்தத்திலையும் சுவாமி தேசியன் பாசுரங்கள்ல பல விருத்தங்கள் சாதிச்சிருக்க. தேசிய பிரபந்தத்திலேயே ஸ்தோத்திரங்கள்ல எல்லாத்திலையும். அதனால இதெல்லாம் வச்சு பார்த்தான்னா திருமிஷி ஆழ்வாருக்கு பின்பற்றினவராக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பரகாலம் வாத பக்தி சார்பா, தமிழ் கவிதையில திருமங்கை ஆழ்வாரோ இல்ல திருமிஷி ஆழ்வாரோ யாரையோ பின்பற்றி இருக்கார், அவருடைய அவதாரமே சொல்லும்படி இருக்கார். சம்ஸ்கிருத கவிதையில சத்ய சம்ஸ்கிருத கவிதாயாம் பிரௌடிம்னா அன்வேதி கூரநாத சுதம் திராவிட கவிதா மார்கே பரகாலம் வாத பக்தி சாரம் வா.
அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் அப்படின்னு அவரை வந்து நம்ம வந்து அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் விக்காத ஸ்ரேயசேஷ எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படிங்கிறதாக தாற்பயம். ஆக அவதார வைபவம் மாத்திரம் இல்லாமல் வித்யா கிரகண வைபவம், குணங்களுடைய வைபவம், சீசக்தியுடைய வைபவம் இப்ப ஆரம்பிச்சிருக்கார். அது இன்னும் தொடரும், மேல பார்க்கலாம். நம்ம குரவாதிகம் சாம்புதாச்சாரி சிஷ்யே ஜனா பக்திஹீனா யதீந்திரா பிரியா சியு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்ய தூரா குதோ முக்தி வார்த்தா ஹிதாதிருக்விதானாம் கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.